ஹாய்ங்க, நான் வந்து இந்த வாரம் சிடபிள்யூசி வீக்கெண்ட் எபிசோட் சாட்டர்டே சண்டே வரல. அதனால எனக்கு அத்தனை மெசேஜஸ் இன்ஸ்டாகிராமில், அவ்வளோ க்யூட் க்யூட் மெசேஜஸ், நாங்கள் உங்களை மிஸ் பண்ணோம், ஏன் வரலன்னு நான் ஒன்னொன்னும் படித்தேன். இன்ஃபேக்ட் நான் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன் பாதி மெசேஜஸ், மீதி என்னால் ஒன்னொன்னும் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியலையா. ஸோ அதனால உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு மெசேஜ் சொல்லலான்னு ஒரு வீடியோ எடுத்தேன். என்னன்னா, இந்த ஷூட், அதாவது இந்த வாரம் டெலிகாஸ்ட் ஆன ஷூட் வந்து போன மாதம் எடுத்தது. போன மாதம் வந்து அந்த நாள் நான் ரொம்ப அன்வெல்லாக இருந்தேன். நான் அன்வெல்லாக இருந்தால் கூட கொஞ்சம் ரொம்ப ஹைப்பராக ஆக்டிவாக இருப்பேன். ஸோ மத்தியானத்துக்குள்ளே ரெடி ஆயிட்டேன். பட் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ஸ்டில் அங்கே நிறைய பேரோட க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நம்ம ஒர்க் பண்ணணும்ல, லைக் கட்டிங், குக்கிங், அது. ஸோ நம்மளால் மற்றவங்க யாருக்குமே இதாகக்கூடாதுன்னு சொல்லி ஹேட் ஃபீவர். பட் டூ டேஸ்லேயே ஓகே ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் அன்றைக்கே நான் ஓகே ஆயிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்த ஷூட்டுக்கு எல்லாமே நான் போனேன். அண்ட் ஏன்னா நாங்கள் அட்வான்ஸாக ஷூட் பண்ணுறோம் அதனால தான். அண்ட் நிறைய பேர் வந்து நான் ஊருக்கு போனதுனால ஒரு வேளை ஷூட் வர முடியலையோ என்னவோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால கிடையாது, இது போன மாதம் எடுத்தது. நான் ஊர்லேருந்து 4 days பேக்கே வந்துட்டேன். அண்ட் எனக்கு எப்பவுமே சிடபிள்யூசி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா சிடபிள்யூசி தான் உங்கள் எல்லாரையும் எனக்கு கொடுத்தாங்க, உங்கள் எல்லாருடைய லவ்வும். அண்ட் அதுவும் நான் வந்து அவ்வளோ பாஸ்டில் வந்து அவ்வளோ மட்டமாக நடித்தாலும் என்னை திருப்பியும் இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஓப்பன் ஆர்ம்ஸோட வெல்கம் பண்ணி என்னை ஏத்துக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதை விட எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு சிடபிள்யூசி தான் ஃபர்ஸ்ட். அவங்க லீவ் விட்டால் தான் எங்களுக்கு லீவ், அவங்க லீவ் விடலைன்னா நோ லீவ், ஓகேங்களா. வை? பிகாஸ் வி லவ் யூ அண்ட் வி லவ் சிடபிள்யூசி. Okay.